ஹலோ எம்பிஸ், ரிஷிபீடியா ஒரு மர்மமான மனிதன். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிங்கிற ஒரு பேரை தவிர வேற எதுவுமே தெரியாத அளவுக்கு ரொம்ப மர்மமா வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன். பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? என் வாழ்க்கையில் எப்பயுமே யோசிச்சு பார்த்ததே கிடையாது. அந்த டைமில் அவருக்கு வந்து வீடியோ போடல அப்படிங்கிறப்போ நிறைய பேர் வந்து ரிஷிபீடியாக்கு என்ன ஆச்சு, ரிஷிபீடியாக்கு ஏதாவது ஆயிடுச்சா, ஏதோ ப்ராப்ளமாக அவருக்கு, எங்கே இருக்காருன்னு கூட தெரியல, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்த கமெண்ட்ஸ் மட்டுமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 119628. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கிரேஸ் இருந்துச்சு. பட் December 28, 2019 ஒரு வீடியோ வருது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த லேட் நைட் தாட்ஸ் பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ போடுவாப்ல. சில டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங் இருக்கும் பார்த்தீங்களா நம்மளோட மைண்டில். அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸோ ஒன்றா கொடுத்துட்டு இருக்காரு. பயங்கரமான ஒரு ரீச்சு மறுபடியும் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ 2020 அதுக்கு முன்னாடி 99 வீடியோஸ் போட்டவர், அதுக்கப்புறம் 2023 January 27 பிரின்சஸ் டயானா த டார்க் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். சீக்ரெட்டாகவே மொத்தமாக முடிச்சுட்டு லாஸ்ட் இயர் காணாமல் போயிட்டார். ஸோ ரிஷிபீடியா வந்துட்டு பயங்கரமான ஒரு ரீச் இருந்த காலத்தில் வந்து அவருக்கு வந்து அந்த 100,000+ கமெண்ட்ஸ் போட்டவங்க இப்போது ரிஷிபீடியாவை காணோம், அதுவும் ரிஷிபீடியா லாஸ்ட் வீடியோன்னு கூட சொல்லாமல் திடீர்னு காணாமல் போயிருக்காரு அப்படிங்கிறப்போ கமெண்ட்ஸும் ஒரு 6,400+ தான் வந்திருக்கு. ஸோ ரிஷிபீடியா ரைஸ் ஆகியிருந்த ஒரு காலம் வந்து இந்த 2018, 2017, 2019 ஜியோலாம் வந்துருந்துச்சு. அந்த டைமில் தான் இந்த இர்ஃபான் ஜியோ, மதன் கௌரி, ரிஷிபீடியா இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக தெரிய ஆரம்பித்தாங்க. இந்த கொரோனா லாக்டவுன் அப்படின்லாம் வந்தங்காட்டி சின்ன பசங்களுக்கும் வந்து ஃபோன்லாம் கொடுத்துட்டு இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் கொடுத்தங்காட்டி நிறைய பேர் வந்து